ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலைவேபா சேனல். நைட்டில் ரைஸ் நிறைய மீந்திருந்தாங்க, அதை இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதமாக எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கிறோம். அந்த பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம், கூடவே கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். நசுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 3 சின்ன சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி போட்டு நல்லா சார்ட் அவுட் பண்ணுறோம். கூடவே இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ரைஸ் கம்மியாக இருக்கிறதால கம்மியான மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ரைஸ் நிறைய இருக்குன்னா குவான்டிட்டி நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு இதை வதக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து அதில் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரைஸ் மிந்திருச்சுன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நிலைவேபா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.